News TV, enlightening the thirsty. பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நீரே உயிருள்ள மகனாய் கடவுளின் மகனாகிய மெஸ்ஸையா, நீர் உயிருள்ள கடவுளின் மகனாகிய மெஸ்ஸையா, நீரே எங்களை மீட்க வந்தவர், நீரே எங்களை மீட்க வந்தவர், நீர் மெஸ்ஸையா என்பதற்கு, நீர் மெஸ்ஸையா என்பதற்கு இரண்டு சான்றுகளை கூறுகிறீர், இரண்டு சான்றுகளை கூறுகிறீர். நோயாளர்கள் குணமடைகின்றனர், நோயாளிகள் குணமடைகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. இந்த இரண்டு தரப்பினரை, இந்த இரண்டு தரப்பினரை உலக தலைவர்கள், உலக தலைவர்கள் ஒதுக்கினார்கள், ஒதுக்கினார்கள், நோயாளிகளை, நோயாளிகளை ஒதுக்கினார்கள், ஒதுக்கினார்கள், ஏழைகளை, ஏழைகளை ஓரம் கட்டினார்கள், ஓரம் கட்டினார்கள். சமுதாயத்தால், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட நோயாளிகளை நாடி சென்றீர், நாடி சென்றீர், ஏழைகளை தேடி சென்றீர், ஏழைகளை தேடி சென்றீர், அவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தீர், அவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தீர். இதன் வழியாக, இதன் வழியாக நீர் மெஸ்ஸையா என்பதை, நீர் மெஸ்ஸையா என்பதை எடுத்துரைத்தீர், எடுத்துரைத்தீர். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு முன்னுரிமை பெறுகிற, உமக்கு முன்னுரிமை பெறுகிற இந்த இரண்டு குழுவினரை நினைத்து, இந்த இரண்டு குழுவினரை நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்களுமே போற்றுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நோயாளர்களிடத்தில் அதிகமான அக்கறையையும் அன்பையும் செலுத்த கேட்கிறீர், ஏழை எளியவர்கள் மீது இரக்கம் காட்ட கேட்கிறீர். இயேசுவே, நோயாளர்களையும் ஏழைகளையும் ஏற்றுக்கொள்ளுகிற திறந்த மனதை தாரும், திறந்த மனதை தாரும். ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா,
நான் நானாகவே வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உன் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானம் இல்லையே, அப்ரஹாமை போல் விசுவாசே இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் நானாக தானாக வந்திருக்கின்றேன், நான் நானாகவே வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே, எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கின்றேன், நான் நானாகவே வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உன் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆஸ்வால்டு சாண்டர்ஸ் என்ற ஒரு ஆசிரியர் இம்பாசிபிள் கிரைஸ்ட் என்ற ஒரு ஆங்கில நூலை எழுதியிருக்கிறார். அதில் ஒரு சுவையான நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார். ஒரு பிரமதத்தவர் தன்னோடு படித்த மாணவர்கள், அதன் பிறகு தன்னோடு அரசு அலுவலகத்தில் பணியாற்றியவர்கள், இவர்களெல்லாம் கிறிஸ்துவர்களாக மாறியதை கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டு அவருக்கு எரிச்சல், ஒரு
மனிதருடைய தாய் இவரிடத்தில் வந்து, என்னுடைய மகன் கிறிஸ்துவனாக மாறிவிட்டான், எதற்காக அவன் இப்படி மாறினான் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, எவ்வளவு சொன்னாலும் என் மகன் ஏற்றுக்கொள்வதில்லை, அவன் கிறிஸ்துவனாக மாறிவிட்டான், என்ன செய்வது என்று அந்த தாய் புலம்பினாள். அப்பொழுது அந்த மனிதன் யோசிக்கிறான், இப்படி கிறிஸ்துவர்களாக மாறுகிறவர்கள் இளைஞர்கள், படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள் இப்படி மாறுகிறார்களே, இவர்கள் கண்மூடித்தனமாக தான் இயேசுவை பின்பற்றுகிறார்கள் என்று அவர் நினைத்தார். அதனால் அவர்களிடத்திலே உரையாடினார், ஏன் நீங்கள் கிறிஸ்துவ மதத்தை தழுவினீர்கள் என்று கேட்ட பொழுது ஒரு மனிதர் சொன்னார், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் இம்பாசிபிள் டு ரெசிஸ்ட், இயேசு கிறிஸ்துவை ஏற்காமல் இருக்க முடியாது, அவருக்கு தடை போட முடியாது என்று ஒருவர் மனம் மாறியவர் கூறினார். இது இவருடைய உள்ளத்தில் ஒரு சவாலாக எழுந்தது, எப்படி இயேசு கிறிஸ்து மனம் மாற உந்துதல் கொடுக்கிறார், எப்படி இயேசு கிறிஸ்துவை எதிர்க்க முடியாது, தடை போட முடியாது என்று கூறுகிறாரே என்று நினைத்து, எப்படியும் இவ்வாறு மனம் மாற்றம் பெறுகிறவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுத்தர வேண்டும், ஒரு நல்ல கட்டுரையை எழுத வேண்டும், ஏன் இவர்களெல்லாம் கிறிஸ்துவர்களாக மாறுகிறார்கள், இவருடைய கண்மூடித்தனத்தை தோல் உரித்து காட்ட வேண்டும், இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிற குறைகள், அவரிடத்தில் தெய்வீகத்தன்மை இல்லை, அவர் ஒரு சாதாரண மனிதர், அவருடைய தோல்விகளை மிக ஆழமாக ஆய்வு செய்து ஒரு நல்ல கட்டுரை எழுத வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார். அதனால் இந்த கிறிஸ்துவராக மாறியவர்களிடத்தில் சில கேள்விகளை கேட்டார், கிறிஸ்துவர் ஆகாதவர்களிடத்தில் பேட்டி கண்டார், கடைசியாக ஒரு நற்செய்தியை வாங்கினார், இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை வாங்கி அவர் அதை படிக்கிறார், தெளிவாக படித்து ஆழமாக கூர்மையாக ஆய்வு செய்து அவர் அந்த கட்டுரையை எழுத ஆரம்பித்தார். கடைசியில் கட்டுரை என்பது ஒரு சிறிய புத்தகமாக வடிவெடுத்தது. அந்த புத்தகத்தை இவர் தன்னுடைய நண்பர்களிடத்தில் கொடுத்தார். அந்த புத்தகத்தை படித்த இவருடைய நண்பர்கள் கிறிஸ்துவராக மாறிவிட்டார், இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லை என்பதை எண்பிப்பதற்காக இவர் எழுதிய புத்தகம், அந்த புத்தகத்தை படித்தவர்கள் கிறிஸ்துவர்களாக மாறினார்கள். அதை பார்த்து இவருக்கு அதிர்ச்சியா போய்விட்டது, இவர்களெல்லாம் கிறிஸ்துவர்கள் ஆகாமல் இருப்பதற்கு தடையாக தானே என்னுடைய புத்தகத்தை எழுதினேன், ஏன் என் புத்தகத்தை படித்தவர்கள் கிறிஸ்துவராகிறார்கள், என்னுடைய புத்தகத்தினுடைய நோக்கம் அது அல்லவே, கிறிஸ்துவர்கள் ஆகக்கூடாது என்பதற்காக தானே இந்த புத்தகத்தை எழுதினேன் என்று அவருக்கே அதிர்ச்சியாகிவிட்டது. அதனால் அவரே என்ன செய்தார், தான் எழுதிய புத்தகத்தை இன்னும் ஆழமாக படிக்க ஆரம்பிக்கிறார், இந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது, இயேசு கிறிஸ்து ஏன் இவ்வாறு இவர்களை மயக்குகிறார் என்று அவர் அந்த புத்தகத்தை படித்தார். படிக்க படிக்க இதற்குள்ள 7 ஆண்டுகள் ஆகிவிட்டது, படிக்க படிக்க இவர் உள்ளத்திலேயே ஒரு விசுவாச உணர்வு ஏற்பட்டு இவரே இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றார். ஆம், இயேசு கிறிஸ்துவை எதிர்க்க முடியாது. எத்தனையோ பேர் சரித்திரத்தில் கிறிஸ்துவையும்
கிறிஸ்துவத்தையும் அழிக்க முற்பட்டார்கள், முடியாமல் போயிற்று. மிகப்பெரிய அரசர்கள், வல்லரசி ஆண்டவர்கள் கிறிஸ்துவத்தை அழிக்க முற்பட்டார்கள், ஆனால் முடியவில்லை. ஏன்? அவர் இறைமகன். திருமுழுக்கு யோவான் கடைசி கட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழலில் தன்னுடைய இரண்டு சீடர்களை இயேசுவிடம் அனுப்பி, வர இருக்கிறவர் நீர்தாமோ அல்லது வேறொருவரை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமோ? காலம் காலமாக இஸ்ராயல் மக்கள் மெஸ்ஸையா வருவார் என்று காத்திருந்தார்கள். அவ்வாறு நாங்கள் காத்திருக்கின்றோமே, அவ்வாறு கடவுள் வாக்களித்து நாங்கள் காத்திருக்கின்றோமே, அவர் நீதானா அல்லது வேறொருவர் வருவாரா? நீதான் மெஸ்ஸையாவா என்று கேட்டு வர அனுப்பினார். இவர் சிறையில் இருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்தில் இவர் தலையை வெட்டி இவரை கொண்டு விடுவார்கள் என்ற சூழலில் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். இயேசு நேரடியாக நான் தான் மெஸ்ஸையா என்று சொல்லவில்லை. ரெண்டு நிரூபணங்கள் என்ன? ஒன்று, நோயாளர்கள் குணம் அடைகிறார்கள், ஊனமுற்றோர் நடக்கின்றனர், பார்வையற்றோர் பார்க்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்றெழுகின்றனர், தொழுநோயாளர்கள் நலமடைகின்றனர். மெஸ்ஸையாவின் காலத்தில் நோயாளிகள் நலம் பெறுவார்கள் என்பதை ஏசையா இறைவாக்கினர் முன் உரைத்தார். ஏறத்தாழ மெஸ்ஸையா பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஏசையா கூறுகிறார், மெஸ்ஸையாவின் காலத்தில் நோயாளிகள் நலம் பெறுவர், மெஸ்ஸையாவின் பணியினால் நோயாளிகள் குணமடைவார்கள் என்பதை ஏசையா முன் உரைத்தார். எனவே மெஸ்ஸையாவின் அடையாளம் நோயாளர் குணம் அடைவது. இரண்டாவது, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. மெஸ்ஸையாவின் காலத்தில் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும். இயேசு யாரை தன்னுடைய இலக்கு மக்களாக தேர்ந்து கொண்டார், யாரை நாடி சென்றார்? அவர் தேர்ந்து கொண்ட மக்கள் யார்? பணக்காரர்களா? படித்தவர்களா? பட்டம் வாங்கினவர்களா? மாட மாளிகையில் வாழ்கிறவர்களா? செல்வந்தர்களா? இல்லை, ஏழைகள். ஏழைகளை தன்னுடைய இலக்கு மக்களாக கொண்டு அவர்களை நாடி சென்றார். யாரும் சமுதாயத்தில் தோன்றிய தலைவர்கள், வழிகாட்டிகள் ஏழைகளை தங்களுடைய இலக்கு மக்களாக தேர்ந்து கொள்ளவில்லை. இயேசு ஒருவர்தான் ஏழைகளை நாடி சென்றார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தார், ஏழைகளுக்கு போதித்தார். எனவே இயேசுவின் போதனையில், அவர் அணுக முறையில் ஒரு மாற்றம். பெரிய பெரிய பணக்காரர்கள் அல்ல, ஏழைகள். ஏழைகள் இயேசுவின் இலக்கு மக்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். ஏழைகளை நாடியே இயேசு செல்கிறார், அவர்களுக்கு போதிக்கிறார். இன்றைய சமுதாயத்தில் பட்டம், பதவி, பணம், பதாகைகளை காட்டி சமுதாயத்தில் மக்கள் மத்தியில் இதோ பெயரையும் பெருமையும் பட பலர் துடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் திருமுழுக்கு யோவானை மெஸ்ஸையாவாக ஏற்றுக்கொள்ள பலர் தயாராய் இருந்தார்கள், ஏமாற தயாராக இருந்தார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவான் தெளிவாக சொல்லுகிறார், நான் அவர் அல்ல.
எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் முன்னிடம் பெறுவார் என்று மெஸ்ஸியாவை பற்றி அடையாளம் காட்டி அவர் ரெண்டு நிறுவனங்களை குறிப்பிடுகிறார். நோயாளர்கள் மெஸ்ஸியாவின் காலத்தில் குணமடைவார்கள், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும். இதைதான் ஏசையா முன் உரைத்தார். இதை திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் இயேசுவிடமிருந்து கேட்டு தெளிவு பெறுகின்றனர். திருமுழுக்கு யோவானுக்கு இயேசுதான் மெஸ்ஸியா என்பது தெளிவாக தெரியும். இருந்தாலும் இவர் அவர்களிடத்தில் இயேசுவிடத்தில் தம் சீடர்களை அனுப்பியதனுடைய நோக்கம் என்ன? அவர்களே நேரடியாக இயேசுவை மெஸ்ஸியாவாக கண்டு உணர வேண்டும் என்ற நோக்கம் திருமுழுக்கு யோவானுக்கு இருந்தது. அதனால்தான் அனுப்பினார். அவர் இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுக்கும் போதே அவர் மீது ஆவியானவர் இறங்கி வந்ததை கண்டார். வானத்திலிருந்து குரல் கொடுத்ததை கேட்டார். அவர் கடவுளின் செம்மறி என்று அறிக்கையிட்டார். இப்பொழுது சாகும் முன்னால் அவருக்கு ஐயம் எழுந்ததா? இல்லை, அவருக்கு ஐயம் இல்லை. இருந்தாலும் தன்னுடைய சீடர்கள் இயேசுதான் மெஸ்ஸியா என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் பலமுறை சொல்லி இருக்கிறார். இப்பொழுது நீங்களே நேராக சென்று அந்த ப்ரூஃப் நிரூபணத்தை பாருங்கள். மெஸ்ஸியா நோயாளிகளை குணமாக்குவார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பார் என்று ஏசையா சொன்னது நடைபெறுகிறது. ஆகவே இயேசுதான் மெஸ்ஸியா என்பதை நீங்களே கண்டு உணர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று அனுப்பினார். ஆம் அன்பாண்டவர்களே, இயேசு காலம் மெஸ்ஸியா காலம், நோயாளர்கள் நலம் பெறும் காலம் இயேசுவின் காலம், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற காலம். இதோ இயேசுவினுடைய வருகையை தயாரித்து கொண்டிருக்கிற நாம் எந்த வகையிலாவது ஏழை எளியவர்களுக்கு நாம் இயேசுவை பற்றிய நற்செய்தியை சொல்லுவோம், நோயாளர்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்து நலம் பெற முயற்சி செய்வோம். ஆமென். மாண்பு ஏறிவருட்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியமே முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவர். புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன்னிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜீவிப்போமாக. இறைவாய்ந்த வேப்புகூரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே
உமது திரு உடல் திரு ரத்த இவர்ஷின் மறை பொருளை வணங்கும் நாங்கள். உம்மேட்டின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவையின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. கலங்கரை சுடரே வாராய், கதி பெற வரமே தாராய். கலங்கரை சுடரே வாராய், கவலைகளாலே உலகினில் உழன்றோம். கதி பெற வழி அறியோமே தேவா வாவா. கலங்கரை சுடரே வாராய், கதி பெற வரமே தாராய். கலங்கரை சுடரே வாராய். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமருவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான மெஸ்ஸையா என்பதற்கான அடையாளங்கள், அவர் காலத்தில் நோயாளர்கள் பலர் நலம் பெறுவார்கள். இயேசுவின் பணி குணமளிக்கும் பணி. அடுத்ததாக இயேசுவின் பணி போதிக்கும் பணி. அதில் குறிப்பாக ஏழைகளுக்கு இயேசு நற்செய்தியை அறிவிப்பார். இதுதான் அவர் தெய்வம் மெஸ்ஸையா என்பதற்கான அடையாளங்கள் என்று ஏசையா இறைவாக்கினர் ஏறத்தாழ இயேசு பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் உரைத்தார். எனவே இயேசு நோயாளர்களை நீக்க வந்தார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தார். நாமும் நோயாளர்களை பேணி கண்காணிப்போம், ஏழைகளுக்கு நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளுவோம். இன்றைய திருப்பலியில் லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் மற்றும் இதய ஆண்டவருக்கு நன்றியாக, திருமதி மோனிகா அடைக்கலம் ரியூனியன் பங்கு மக்களுக்காக, நல்ல குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப்ஸ் நைட் ஹவுஸ் மற்றும் சென்ட் ஜோசப்ஸ் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஏசி ஹால் தொழில் வளர்ச்சிக்காக, ஹாட் பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும்,
மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்கப்படுகிறது. திருமதி ஆரோக்கிய மரி, திருமதி மரி செல்வி, திரு ஷபியே கஸ்தோன் உடல் நலனுக்காகவும் மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், மிஸ்ஸஸ் கிளாரா மிக்கேல் சாமி, மிஸ்டர் லூர்தராஜ், மிஸ்டர் அருள் ஆரோக்கியதாஸ் ஆகியோரின் ஆண்மிலை பாற்றிக்காக ஜெபிக்கப்படுகிறது. திருமதி ரஞ்சிதா மேரி அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் இதய ஆண்டவருக்கு நன்றியாக திரு கில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திடவும், பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும், திரு அருள் பிரகாசும் குடும்பத்திற்கு இதய ஆண்டவரின் ஆசீர் கிடைக்கவும் ஜெபிக்கப்படுகிறது. மதர் குளோரி கோச்சிங் சென்டர் பெற்ற வெற்றிகளுக்கு நன்றியாகவும், இந்த ஆண்டு பயிலும் மாணவர்கள் அனைவரும் நல்ல முறையில் வெற்றி பெறவும் திரு மணிராஜ் ஆண்மலை பாட்டிக்காகவும் ஜெபிக்கப்படுகிறது. திரு தர்மராஜ் அவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், கோலம் பெரிய நாயகசாமி, சூசை அந்தோணிசாமி, சூசை மரி ரோசாலி, ரேசி லூர்து மரி பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தனமேரி அம்மாள், சூசை நாயக்கர், வசந்தின் வளந்தின் ரெஜினா மேரி, ரெசின் ஆபில் அலெக்சாண்டர், பாபு நாயக்கர், கோலம் இருதய மேரி, சூசை நாயக்கர் ஆரோக்கிய மேரி, ரெசின் அந்தோணிசாமி, லூயி மரியாமல், பாபு நாயக்கர் மார்கரேட், சௌரி முத்தாமால் ஆகியோரின் ஆண்மலை பாட்டிக்காகவும் ஜெபிக்கப்படுகிறது. திரு இருதயராஜ், திருமதி சுசீலா அவர்களின் குடும்பத்திற்கு இதய ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், இவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஜெபிக்கப்படுகிறது. மேலும் இன்றைய நன்றி திருப்பலி, அமலோற்பவம் மேல்நிலை பள்ளி, அமலோற்பவம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து டிவி நன்றியாகவும், ஸ்பிரித்தியான் பிரபாகர் தன்னுடைய 51வது பிறந்தநாள் விழாவை சிறப்பிக்கிறார்கள். ஆகவே அவருக்கு இறைவன்தாமே முழு உடல் நலனையும் ஆன்ம நலனையும் தர வேண்டும் என்றும், பியோலின் ரொட்ரிகோ குக்கோமின் உடல்நலம் பெறவும் ஜெபிக்கப்படுகிறது. இந்த ஆன்மாக்களுடைய ஆன்மலை பாற்றிக்காகவும் ஜெபிப்போம். லூர்து மரி, சகாயராஜ், அடைக்கலசாமி, நோட் சின்னதம்பி, நோ சந்திரா, காலம்பியா டெனிஸ், மேலும் நுகா சந்திரா, நுகா சின்னதம்பி ஆன்மலை பாற்றிக்காகவும் ஜெபிப்போம். திருப்பலி ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவத்தாலும் பிரிவினையாலும் ஏற்படும் காயங்களை குணமாக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையிடம் எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியை செம்மைப்படுத்த எங்களுக்கு கட்டளையிடுகிறீர். நாங்கள் எவ்வகை சோர்வும் தளர்வும் அடையாதிருக்க அவர் விண்ணக மருத்துவராய் எங்களோடு இருந்து ஆறுதல் அளிப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவதாவது, நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. நான் ஒளியை உண்டாக்குகிறேன், இருளை படைக்கிறேன்,
நல்வாழ்வை அமைப்பவன் நான், தீமையை படைப்பவனும் நானே. இவை அனைத்தையும் செய்யும் ஆண்டவர் நானே. வானங்கள் பனிமழை என வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறி என அதை பொழியட்டும், மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும், அதனுடன் நீதி துளிர்க்க செய்யட்டும். இவற்றை செய்பவர் ஆண்டவராகிய நானே. ஏனெனில் விண்ணுலகை படைத்த ஆண்டவர் கூறுவது இதுவே. அவரே கடவுள், மண்ணுலகை படைத்து உருவாக்கியவர் அவரே, அதை நிலைநிறுத்துபவரும் அவரே. வெறுமையாய் இருக்குமாறு படைக்காது மக்கள் வாழுமாறு அதை உருவாக்கினார். ஆண்டவர் நானல்லவா? என்னையன்றி கடவுள் வேறு எவரும் இல்லை. நீதி உள்ளவரும் மீட்பு அளிப்பவருமான இறைவன் என்னையன்றி வேறு எவரும் இல்லை. மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டோரே, என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள். ஏனெனில் நானே இறைவன், என்னை அன்றி வேறு எவரும் இல்லை. நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன், என் வாயினின்று நீதி நிறை வாக்கு புறப்பட்டு சென்றது, அது வீணாக திரும்பி வராது. முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நா அனைத்தும் என்மேல் ஆணையிடும். ஆண்டவரில் மட்டும் எனக்கு நீதியும் ஆற்றலும் உண்டு என்று ஒவ்வொருவனும் சொல்லி அவரிடம் வருவான். அவருக்கு எதிராக சீறி எழுந்தவர் அனைவரும் வெட்கக்கேடு அடைவர். இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரும் ஆண்டவரால் ஏற்புடையவராக பெற்று அவரை போற்றுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. வானங்கள் பனிமழை என வெற்றியை அனுப்பட்டும், வானங்கள் பனிமழை என வெற்றியை அனுப்பட்டும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன், தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பல்லவி. வானங்கள் பனிமழை என வெற்றியை அனுப்பட்டும். பேரன்பும் உண்மையும் ஒன்றே ஒன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றே ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். பல்லவி. வானங்கள் பனிமழை என வெற்றியை அனுப்பட்டும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும், நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. வானங்கள் பனிமழை என வெற்றியை அனுப்பட்டும், வானங்கள் பனிமழை என வெற்றியை அனுப்பட்டும். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia.
நற்செய்தி அறிவிப்பவரே உன் குரலை எழுப்பி, இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் என்று முழங்கிடுவே. அல்லேலுயா, 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 அல்லேலுயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அந்நாட்களில் யோவான் தம் சீடருள் இருவரை வரவழைத்து, வரவிருப்பவர் நீதாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க ஆண்டவரிடம் அனுப்பினார். அவர்கள் அவரிடம் வந்து, வரையிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க திருமுழுக்கு யோவான் எங்களை உம்மிடம் அனுப்பினார் என்று சொன்னார்கள். அந்நேரத்தில் பிணிகளையும் நோய்களையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த பலரை இயேசு குணமாக்கினார். பார்வையற்ற பலருக்கு பார்வை அருளினார். அதற்கு அவர் மறுமொழியாக, நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். ஏது கிறிஸ்துவின் நற்செய்தி? கிறிஸ்துவே உமக்கு புகழ். அணை துளையின் நிறைவா உந்தன்னாருளை பாடுகின்றேன். அணை சத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்க மித்திரு பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் வானக தந்தையே, எங்கள் அர்ப்பணத்தை வெளிப்படுத்த நாங்கள் கொண்டு வரும் காணிக்கை உமக்கு ஏற்ற பலிப்பொருளாய் மாறுவதாக. இதனால் நீர் நிறுவிய புனிதமான இம்மறை நிகழ்ச்சிகள் நிறைவேறவும் ஆற்றல் மிக்க உமது மீட்பு செயல் எங்களுக்கு பயனளிக்கவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம் நாம்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழ எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் ஆட்சியுடன் வரும் பொழுது நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என வெளிப்படையாக பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கிறோம். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, பரிசுத்தர் 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 மூலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவுகூர்ந்தலும் எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவை அடைய செய்தலும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவுகூர்ந்து ஒளிமைக்கும் திருமண் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயை நாம் ஆட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித யோசேப்பு, புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் நமக்கு இருந்தவர்,
ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தாழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகுந்தே துளமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பெல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்கள் வழியாக எங்களுக்கு வாக்குறுதி வழங்கி இருக்கிறீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் உள்ளத்தில் எழுந்து நிற்பவர், நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். மனம் உனையே தேடுதே.
உடலும் உயிரும் நீ, அழியா உணவும் நீர். உடலும் உயிரும் நீ, அழியா உணவும் நீர். உடலும் உயிரும் ஒருங்கே இணைந்து எமக்கு ஈந்தாயே. உடலும் உயிரும் ஒருங்கே இணைந்து எமக்கு ஈந்தாயே. இனிய இயேசுவே, என் இதயம் வாருமே, தனியாய் பேசவே, மனம் உனையே தேடுதே. இனிய இயேசுவே, என் இதயம் வாருமே, தனியாய் பேசவே, மனம் உனையே தேடுதே. ஜெபிப்போமாக. இரக்கமிக்க இறைவா, நாங்கள் கொண்டாடிய இத்திரு நிகழ்ச்சியின் வழியாக உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவற்றின் ஆற்றலால் நாங்கள் தீய நாட்டங்களிலிருந்து விடுதலை பெற்று வரவிருக்கும் பெருவிழாவை தகுதியுடன் கொண்டாட அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வருகிற சனிக்கிழமை 17ஆம் தேதி முழு இரவு ஆராதனை நடைபெறும். இந்த முழு இரவு ஆராதனையை நானும், அருட்தந்தை மைக்கேல் துரைராஜ், அருட்தந்தை ஆண்டனி ராஜ், அருட்தந்தை கிறிஸ்து ராஜ், அருட்தந்தை அருளானந்தம், 5 பேரும் 1 மணி நேரம் ஆராதனை நடத்துவோம். காலை 4 மணியோடு 3 மணி திருப்பலியோடு முடிவடையும். இதில் கலந்து கொண்டு திருவருகை காலத்துக்கு தயாரிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும் மாவளனி திருமாமரி காவலனே, மாநிலம் போற்றிடும் மாவளனே திருமாமரி காவலனே. புனிதருள் முதல்வணி புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வணி புகழ் சுமந்த, முனிவரனே உம் பதம் பணிந்தோம் மாநிலம் போற்றிடும் மா
மாமரி காவலனே உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ இறைவன் கையில் தவழ்வதனால் உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ இறைவன் கையில் தவழ்வதனால் மழை போல் வரும் துயர் வாழ்வினிலே மழை போல் வரும் துயர் வாழ்வினிலே மறைந்தது போ தாய் மறி துணையால் மாநிலம் போற்றிடும் மாவளனி திருமாமரி காவலனி